அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஜூலை முதல் நடைமுறையாகும் திட்டம், நிதியமைச்சின் புதிய அறிவிப்பு. கொழும்பு உட்பட 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை. ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரிப்பு, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. மன்னாரில் முன்னறிவித்தலின்றி நீர் விநியோக தடை, அசௌகரியத்தில் மக்கள். ரீமால் புயலின் நிலவரம் குறித்து வெளியான தகவல், இலங்கையில் மழையுடனான வானிலை தொடரும் சாத்தியம். பொது தேர்தல் நடத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை, தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு. இலங்கையில் திருமண நிகழ்வொன்றின் போது ஏற்பட்ட விபரீதம். இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள எலோன் மஸ்கின் ஸ்டார்லிங் வலையமைப்பு. உயிரிழந்த நிலையில் 7 யானைகளின் சடலங்கள் மீட்பு. இன்றும் பலத்த காற்றுடன் மழை, கடல் கொந்தளிப்பால் கடத்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை. தொடர்பின விரிவான செய்திகள். நாட்டின் பிரஜைகளின் சொத்துக்கள் தொடர்பான தகவலை பெற்றுக்கொள்வதற்கான வர்த்தமானி அறிவிப்பு புதிய சட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாக அமையாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஜித் சியாமளபட்டிய தெரிவித்துள்ளார். அரச நிறுவனங்கள் உட்பட இலங்கை பிரஜைகளின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான தகவல்கள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 1 முதல் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்தார். இலங்கை பிரஜைகளின் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் வாகன உரிமை பரிமாற்றங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்தும் தகவல்களையும் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்திற்கு தொடர்ச்சியாக வழங்குமாறு வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக சுமார் 7 மாவட்டங்களில் உள்ள பல பகுதிகளில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று மாலை 4 வரையில் நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு சீதாவாக்க பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் காலுத்துறை, இங்கிரிய, புலற்சிங்கள மற்றும் மதுகம மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் கேகாலை, புலட்கொகி பெட்டிய, தரணிகள, ருவன்கொள்ள, கேகாலை தெகியோவிட்ட, வரக்காப்பல, ஜாட்டியாந்தோட்டை, மாவனெல்லை மற்றும் கலிக்கமுவ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் நுவரடியா, அம்பகமுவ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் ரத்தினபுரி, இம்புல்பே, பலாங்குட, எலப்பாத, கலபாட, கிழியல்ல, எகலியகுட மற்றும் அயக்கம ரத்தினபுரி மற்றும் குறிவிட்ட மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆறுகளில் நீர்மட்டம் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் உள்ளதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை நீர்ப்பாசன பணிப்பாளர், நீர்கள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். அதனகல், ஓயா, கலனி, களு, கிங் மற்றும் நெல்வல் ஆகிய ஆறுகளில் இன்று காலை நிலவரப்படி நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. இதன் காரணமாக மேற்குறிப்பிட்ட ஆறுகளை அண்மித்த தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மன்னார் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை ஊடாக விநியோகிக்கப்பட்டு வரும் குழாய் நீர் விநியோகம் எவ்வித முன்னறிவித்தலுமின்றி தடைப்பட்டுள்ளமையினால் மன்னார் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த பகுதியில் நேற்று மாலை முதல் குழாய் நீர் விநியோகமானது தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகரப்பகுதியிலுள்ள அதிகமான மக்கள் தமது வீடுகளுக்கு மன்னார் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் குழாய் நீர் இணைப்பை பெற்று தமது குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். ஆண்மை காலமாக குழாய் நீர் விநியோகம் தடை ஏற்படும் பட்சத்தில் முன்னறிவித்தல் வழங்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் எவ்வித அறிவித்தலுமின்றி நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் மன்னார் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபைக்கான
பொறியியலாளர் ஒருவர் நிரந்தரமாக இல்லாத நிலையில் பல்வேறு பிரச்சனைகள் இடம்பெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இதன் காரணமாக மன்னார் மக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முன்னிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காரணமாக தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் சபரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்றைய தினம் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல்தேன் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை வங்கக்கடலில் உருவான ரீமால் புயல் நேற்றிரவு மேற்கு வங்கம் மற்றும் வங்கக்கடலுக்கு இடையே கடந்திருக்கிறது. இந்த புயல் மேலும் வடக்கு மற்றும் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து தீவிர புயலில் இருந்து புயலாக வலுவிழக்கக்கூடும் என இந்திய வானிலை மையமும் தெரிவித்திருந்தது. நாட்டின் சுலவுடைய கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டில் பொது தேர்தல் நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனினும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் பிரதானி ஏ.எல். ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டுமாயின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டில் தேர்தலுக்கு 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த நிதியானது முழுக்க முழுக்க ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் நோக்கில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் அதன் பின்னர் பொது தேர்தல் நடத்துவதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியினால் மட்டுமே இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என அண்மையில் ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பதுளை கல்தும் உள்ள பிரதேசத்தில் இடம்பெற்ற திருமண நிகழ்வொன்றின் போது ஏற்பட்ட மோதலில் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று இடம்பெற்ற திருமண வைபவம் ஒன்றின் போது இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் தீவிரமடைந்து மோதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் கல்தும்புல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த இருவர் எனவும் அவர்கள் கல்தும்புல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக தியத்தலாவ ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவ தொடர்பில் 2 சந்தேகநபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்தும்புல்ல போலீசார் தெரிவித்தனர். எலோன் மஸ்கின் ஸ்டார்லிங் வலையமைப்பை இலங்கையுடன் ஒருங்கிணைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தனது அண்மைய இந்தோனேசிய விஜயத்தின் போது இலங்கையுடன் உலகளாவிய ஸ்டார்லிங் வலையமைப்பை ஒருங்கிணைத்தல் தொடர்பாக மஸ்குடன் தாம் கலந்துரையாடியதாக ஜனாதிபதி தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கொழும்பிக்கு வெளியே உள்ள இணைப்பு பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதே ஸ்டார்லிங்கை இலங்கைக்கு கொண்டு வருவதன் நோக்கம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பான பூர்வாங்க வேலைகள் முடிந்த நிலையில் ஸ்டார்லிங் வலையமைப்பு தொடர்பில் இலங்கை தொலை தொடர்புகள் ஆணைக்குழு மதிப்பிடுகிறது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொலனறுவை தேசிய பூங்காவின் கந்தபன்வில்லு ஏரியில் உயிரிழந்து 7 காட்டு யானைகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் பின்னர் காட்டு யானைகள் ஓடை கால்வாயை கடக்கும் போது சேற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் எனவும் வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரித்தலை வனவிலங்கு கால்நடை வைத்திய பிரிவின் வைத்திய குழுவினர் மேற்கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சியின் நிலைமை காரணமாக நிலவுகின்ற காற்றுடனான வானிலை தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிகின் கூறியுள்ளார். இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகையில் மத்திய சபரகமுவ மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சபரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் சுமார் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும்.
கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணத்தியாலத்துக்கு அடிக்கடி பலத்த காற்றும் வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மணத்தியாலத்துக்கு சுமார் 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்கள் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஹம்பாந்தோட்டை தொடக்கம் புத்துவீடாக மட்டக்களப்பு வரையான கடற்பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்கள் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும். திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துறை மன்னார் கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். 60-70 கிலோமீட்டரை கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்தும் காணப்படும். ஆனப்படியினால் இக்கடற்பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். நாட்டை சூழவுள்ள இணைய கடற்பிராந்தியங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படுவதனால் இக்கடற்பிராந்தியங்களில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.